காங்கிரஸ் போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் உங்களோட பிரச்சாரம் பிரச்சாரம் இல்ல பிரச்சாரம் பண்றது இல்ல தோக்கடிக்கிறது பிரச்சாரம் சும்மா கடமைக்கு செய்யறது ஒப்புக்கு பிரச்சாரம் செய்யறோம் நாங்க அப்படி இல்ல காங்கிரஸை வீழ்த்துவது தோக்கடிப்பது போட்டி இல்ல இருக்கு திமுகவுக்கு எதிராக ஒவ்வொரு எதிரியா தான் அடிக்க முடியும் ஒரு வால் தான் இருக்கு உங்களை குத்திட்டு தான் பக்கத்தில் இருக்கிற குத்த முடியும் ஒரே கத்திய வச்சுட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் மூணு பேரையும் குத்த முடியாது மூணு அணி இல்லை நாலு அணி இல்லை காங்கிரஸை எதிர்த்து தோக்கடிப்பான் தனியா நின்னா அது வேலை மிச்சம் அப்பவே அதே தானே காங்கிரஸ் எதிர்த்து பரப்புரை செய்வேன் காங்கிரஸுக்கு போடாதீங்க காங்கிரஸுக்கு நம்ம போட சொன்னாலும் போடாது போட சொன்னாலும் அதே தோத்து போயிடாது வேலை மிச்சம் அது அதான் அவர் கேட்டார் சொன்னேன் காங்கிரஸ் நிக்கிற 60 தொகுதியோ 120 தொகுதியோ கை சின்னத்தை எதிர்த்து அதை வீழ்த்துகிற வலிமையில் எந்த சின்னம் நிக்குதோ அந்த சின்னத்துக்கு கூடுதலாக வலிமை சேர்த்து பரப்புரை செய்து கை சின்னத்தின் தோல்வியை உறுதி செய்வது எங்கள் நிலைப்பாடு அப்புறம் அங்கே பரப்புரை இங்கே பரப்புரையில் கேள்வியே தேவையில்லை காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளில் மட்டும்தான் நீங்கள் அதை வீழ்த்துவதற்கு நாங்கள் வேலை செய்வோம் பரப்புரை செய்வோம் பிரச்சாரம் செய்வோம் அது உருவான பிறகு மறுபடியும் சந்திப்போம் சூழ்நிலை தானே இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருக்குது அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்ல தனிச்சு நிக்குது மறுபடியும் குடி பேசுவோம் என்ன செய்யறதுன்னு அவர் சொல்றாரு வாய்ப்பு அதிமுக யாரையுமே ஆதரிக்கலைன்னு நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க கை சின்னத்தை காங்கிரஸின் கை சின்னத்தை எதிர்க்கிறேன் கை சின்னத்தை எதிர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பம்பரன் என்ன பம்பரத்துக்கு வாக்கு கேட்பேன் நாம் தமிழர் இயக்கத்தை தவிர சமீப காலமாக தொடர் பொதுக்கூட்டங்களை பேசினது ஜூனியர்களிடம் கட்டளை பரவு பொதுவான மக்கள் வந்து நான் கொஞ்சம் விஷயம் இருக்கேன் நல்லதானே அப்படின்னு சொல்லி பொதுவான ஓட்டுகள் உங்களை நம்பிக்கை வந்திருக்கு அப்போ நீங்கள் யாரை அறிஞர் இருக்கீங்க நீங்கள் ஒதுக்கிற முடியாது அதே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற நேரம் நீங்கள் திருப்பி கேட்குறீங்க நான் கை சின்னத்துக்கு எதிராக வாக்கு சேகரிப்பேன்னு சொல்கிறேன் இப்போ கை சின்னத்தை எதிர்த்து பம்பரணின்னா பம்பரத்துக்கு கேட்பேன் கை சின்னத்தை யாரு திமுக கூட்டணி நிற்குது அதிமுக கூட்டணி அது நிற்கும் போது பேசுவோம் நிற்க போகுதுங்கிறதுலாம் சொல்ல முடியாது நின்ன பிறகு சொல்லுங்க நின்ன பிறகு நான் மறுபடியும் கூப்பிட்டு பேசுவேன் உங்களுக்கு மத்த இடத்துக்கு பேச்சே கிடையாதுங்க பேச்சு கிடையாது வாய்ப்பு எனக்கு இருக்கு நான் 254 தொகுதியிலையும் போட்டிடலாம் நாங்க இப்ப போட்டி இல்ல கேக்குறீங்களே நீங்க தான் கேக்குறீங்க அப்ப காமராஜ் கலைஞரை எதிர்த்து நீங்க தோக்கடிக்க முடியுமான்னு கேக்குறீங்க அப்ப அவ்வளவு பெரிய தலைவர் காமராஜர் எதிர்த்து சீனிவாசன் தோக்கடிக்க முடியாது கலைஞரை எதிர்த்து சீமான் தோக்கடிக்க முடியாதான்னு கேட்க வேண்டியது வருது இல்ல நீங்க கேக்குறீங்க சொல்றேன் தேர்தலில் நிக்கிறது அதுவே எங்க லட்சியம் இல்லை தேர்தலையும் நிற்போம் எங்களை
நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்காரு அவரு. அவர் அந்த தலைவரை போய் வேற ஒரு கட்சி வந்து நீங்க நின்னுங்கன்னு சொன்னா இது என்னது? சீமான் தனிநபர் இல்லைங்க, அவர் ஒரு கட்சியினுடைய நிறுவனர். அப்புறம் அவரை போய் வேற கட்சி எதுக்கு வந்து நிறுத்தணும்? பொதுவான வேட்பாளர் இல்ல, அதுல அந்த கனவு எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அது இல்ல, அது எங்க கொள்கை முடிவு. இப்ப தேர்தலில் நிக்கிறது இல்ல, எங்க கனவு ரொம்ப பெருசு. 2016 அப்புறம் தான் அதை பத்தி யோசிப்போம். இப்ப என்ன, இப்ப அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்ல. நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு முதலமைச்சர் ஆக்குங்கன்னு கெஞ்சல நான். எனக்கு தெரியும் பதவியை நான் கேட்டு பெறுவதெல்லாம் மக்கள் விரும்பி தருவதுன்னு, அதனால அதுக்கு இப்ப அவசரம் ஒன்றும் இல்லை.